பாசிப்பருப்பு பாயசம் செய்யறதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பை எடுத்துக்கலாம் அது குக்கரில் நல்லா வறுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ரொம்ப தூக்கி விடக்கூடாது இது நல்லா வரப்பட்டதும் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ரெண்டரை கப் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா வரப்பட்டுடுச்சு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு மூணு விசில் வந்ததும் பாருங்கள் இது நல்லா வெந்துடுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது சிம்பிளாக செய்கிறோம் நாம் இப்போது இது ஒரு கப் வெள்ளத்தை போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் இது கூடவே நெய் சேர்த்துக்குங்க இப்போது நல்லா கழுக்கி விட்டுகிட்டே இருந்து பாருங்கள் நல்லா கழுக்கி விட்டே இருந்தால் அது வெள்ளம் நல்லா பாயில் ஆகிடும் ஒரு கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா அப்படியே கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடும் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்பு பாயசம் ரெடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திக்கிங்க தேங்க் யூ